வெல்கம் டு அவர் சேனல் லவ் டக்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்புக்கு முக்கியமான ஒரு ஃபேக்டர் என்னென்னா கம்யூனிகேஷன் இன்றைக்கி வளர்ந்து வரும் இந்த டெக்னாலஜி காலகட்டங்களில் மெசேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மேஜராக ரோல் ப்ளே பண்ணுது காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி நிறைய ரிலேஷன்ஷிப் முக்கியமாக லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய மெசேஜ் மூலயமா தான் அவங்களுடைய அன்பை பரிமாறிக்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் சில பேர் அனுப்புகிற மெசேஜை வச்சு அவங்க உங்க மேலே உண்மையாகவே லவ் பண்ணுறாங்களா உங்கள் மேலே அன்பு வச்சுருக்காங்களா உங்கள் கூட இன்ட்ரெஸ்ட்டாக தான் பேசுகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாம் நிறைய லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்துட்டு இன்னொரு தேர்ட் பர்சனோட காண்டாக்டில் இருப்பாங்க ஆனால் அவங்கக்கிட்ட கடனுக்குனே அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணி உங்களை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படியும் தெரியாமல் நிறைய பேர் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க அதாவது அவங்க அனுப்புகிற அந்த மெசேஜை வச்சு அவங்க உங்கள் மேலே எந்த அளவுக்கு லவ் வச்சுருக்காங்க இல்லை உங்களை டைம் பாஸுக்காக தான் பேசுகிறாங்களா அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரிவீல் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அதை ஆனால் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம வியூவர்ஸ்லாம் பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வீடியோவாக மட்டும் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடுறாங்க நம்மளுடைய சேனல் குரோத் ஆகணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் முடியும் ஸோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சிண்டம்ஸ் நம்பர் ஒன் எப்போயுமே ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் வந்து உங்களுடைய லவர்கிட்ட இருந்து எப்போயுமே வரவே வராது நீங்கள் தான் ஃபோர்ஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லி டெய்லி வந்துட்டு ஃபஸ்ட்டு மெசேஜை நீங்கள் தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும் அதற்கு கூட அவங்க வந்துட்டு ரிப்ளை பண்ணாங்கன்னா ஒரு லேக் இருக்கும் வந்து ரிப்ளைல நீங்கள் ஒன்று கேட்டீங்கன்னா அவங்க வந்துட்டு உங்கள்கூட கடனுக்கு பேசணும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக பேசிக்கிட்டு இருப்பாங்க அடுத்து முக்கியமாக அவங்க பேசும்பொழுது அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும் அடுத்து வந்து இவங்க வந்து ரொம்ப நேரம் பேசுறதுக்கு நம்மக்கிட்ட தயாராக இல்லை சரி நம்மளே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு முடிவுக்கு வருவீங்க அதே காலகட்டங்களில் அவங்களுடைய ஃப்ரெண்டோ இல்லை அவங்களுக்கு பிடிச்சவங்களோ ஆன்லைனில் பொழுது அங்கே வந்துட்டு ஆன்லைன் காட்டிக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு லே லேட் ரிப்ளை இல்லை ஷார்ட் ரிப்ளை இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இல்லை இல்லை இது வந்துட்டு ஒரு நாள் நடந்துச்சுன்னா ஓகே ஆனால் கண்டினியூவாக நடந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி பிரச்சனையை யார் அதிகமாக ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க வந்து அதிகமாக ஃபேஸ் பண்ணுவாங்க காரணம் என்ன அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் ரெண்டு பேருமே வந்துட்டு பக்கத்தில் இருந்துருப்பாங்க அதிகமாக அவங்கள்கிட்ட இடையில கம்யூனிகேஷன் இருக்கும் ஆனால் கொஞ்சம் தூரமாகக்கப்புறம் தேர்ட் பர்சன் ஒருத்தர் உள்ளே வந்திருப்பார் அவங்களோட அவங்க வந்துட்டு க்ளோஸாக பழகிடுவாங்க உங்களை வந்துட்டு கொஞ்சம் இக்னோர் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியிலே ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அதாவது கண்டினியூவாக இந்த மாதிரி உங்களை இக்னோர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் பேசி அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வர்றதா இல்லை அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதா அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் செகண்ட் திங் யூ ரிசீவ் கண்டினியூ ஷார்ட் மெசேஜ் அதாவது நீங்கள் தொடர்ந்து வந்து ஷார்ட் மெசேஜாக ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க எப்படின்னா ஓகே ம் ஜிஎம் ஜி எயிட் என்ஐட் குட் நைட் இந்த மாதிரியான மெசேஜை ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கவுங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் நிறைய பேருக்கு இந்த இடத்துல ஒரு கொஸ்டின்ஸ் வரும் இல்லைப்பா பெண்கள் நார்மலாகவே இப்படி தான் பேசுகிறாங்க அப்படின்னு அப்படி சொல்கிறவன் போடலாம் பொண்ணுங்க கிட்ட என்றைக்குமே பேசிருக்கவே மாட்டான் அவன் தான் இந்த மாதிரி பேசுவான் உண்மையாகவே ஒரு பொண்ணு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க நீங்களே வெளில எனக்கு வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க இழுத்து பிடிச்சி உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் ஷார்ட் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல சண்டை அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க தான் செய்யும் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களால் மட்டும்தான் சொல்ல முடியும் அதை விட்டுட்டு கூட்டத்தில் பொத்தாம் பொதுவாக வந்துட்டு நம்மளுடைய கருத்துக்களை இன்றைக்கி நிறைய பேர் சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க அந்த மாதிரிலாம் கிடையாது உண்மையாகவே உங்கள் மேலே அன்பு லவ் எல்லாம் வச்சிருக்க பொண்ணு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு டிஸ்கஷன் பண்ணுறாங்க நீங்களே முடியாது இல்லை ஆனால் சொல்ல மாட்டேன் அப்படின்னா கூட சண்டை போட்டு உங்ககிட்ட வந்து டேட்டாஸ் அவங்க வாங்குறாங்க அந்த அளவுக்கு இன்றைக்கி நிறைய பெண்கள் அன்பாகவும் இருக்காங்க சில மெசேஜ் வந்துட்டு நீங்கள் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க நீங்கள் பேசினா அந்த பெண்கள் உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் ஆகும் போது பேசியிருப்பாங்க அந்த வந்து ஒரு ஐடியாவில் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து எல்லாருக்கும் சொல்லக்கூடாது ஏன் இந்த மாதிரி ஷார்ட் மெசேஜ் பண்ணும் பொழுது உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு மீனிங்னா சைக்காலஜியே சொல்லுது யார்கிட்ட நம்மளுக்கு பேச பிடிக்கலையோ அவங்க தான் நம்ம இக்னோர் பண்ணுறதுக்கு ஓகே ம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயங்களை பண்ணுவோம் பிடிச்சவங்கிட்ட இந்த மாதிரியான விஷயங்களை பண்ண மாட்டோம் அப்படின்னு சைக்காலஜி சொல்லுது இப்படி ஷார்ட் மெசேஜ் உங்களுக்கு அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த சைடு பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டோட குரூப்பில் வந்துட்டு கும்மா அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க என்ன மாதிரி அதாவது உங்ககிட்ட பேசும்பொழுது நீங்கள் ஒரு பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி பேசிட்டும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு பேசும்பொழுது சுதந்திரமாக பேசுனாங்கன்னா கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ இஷ்யூ இருக்குது நீங்கள் பெட்டர் டைரக்டாகவே பேசி ரிலேஷன்ஷிப்பில் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நீங்கள் ரெட்டிஃபை பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லைனா அடுத்த ப்ராசஸுக்கு மூவ் ஆகுறது பெட்டரான ஒரு சொல்யூஷனாக நான் சொல்லுவேன் மூணாவது இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா அவங்க உங்களோட பேசுகிற அந்த டைமிங் உங்களுக்கு ஒதுக்குற அந்த டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட நிறைய டைம் அதாவது மேக்ஸிமம் டைம் பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஆனால் உங்ககிட்ட வந்து அந்த கம்மியான டைம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க ட்ரவுலராக கேட்குற அந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சாப்பிட்டியா என்ன பண்ணுற சரி கேர்ஃபுல்லாக ஒர்க் அப் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவாங்க ஆனால் ஆன்லைன்லேயே தொடர்ந்து காட்டிக்கிட்டு இருக்கும் அவங்களுடைய ஃப்ரெண்ட் குரூப்லையோ இல்லை அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டையோ அரெக்ட் அடிச்சிட்டு இருப்பாங்க அதை சம்டைம்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்துட்டு அவங்களுடைய ஸ்டேட்டஸில் வைப்பாங்க இதை விட கொடுமையான விஷயம் எதுவுமே நடக்காது இந்த இடத்துல ஒரு சில பேர் சொல்லுவாங்க ட்ரூ லவுக்கு பேசிக்கிட்டே இருக்கணும் அவசியம் கிடையாது பேசாமல் இருந்தால் கூட அந்த லவ் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல எல்லாம் இப்படி தான் இருந்தாங்கன்னு கூட முட்டு கொடுப்பாங்க அந்த காலத்தில் இருந்த என்விரான்மெண்ட் வேறு சுச்சுவேஷன் வேறு சொசைட்டி வேறு இன்றைக்கி இருக்கிற என்விரான்மெண்ட் வேறு சொசைட்டி வேறு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் அதோட டெக்னாலஜி நிறைய பேர் இன்னைக்கு வந்து காம்படிஷனுக்கு வந்தாச்சு இந்த மாதிரியான எல்லாம் இருக்கும் பொழுது மறுபடியும் பழைய கதையவே நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய லவ்வில் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கடைசி வரைக்கும் சிங்கிளாக தான் இருக்கணும் இல்லை பிரேக்கப் முடிஞ்சிட்டு ஒரு மூலையில் உட்காந்து அழுதுகிட்டு தான் இருக்கணும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு ஒரு லவ்வில் வந்துட்டு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது நிறைய பேர் திடீர்னு வந்து உள்ளே புகுந்து ஆட்டை குழச்சிட்டு ஓடிடுறானுங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பொழுதே நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் டீல் பண்ண வேண்டியிருக்கு ஸோ அவங்க வந்து உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அந்த டைமிங் கூட உங்கள் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அண்ட் லவ்வை வந்து டிசைட் பண்ணுது ஸோ அதை கூட நீங்கள் வந்துட்டு ரிவ்யூ பண்ணலாம் தப்பே கிடையாது அடுத்த விஷயம் என்ன நடக்குன்னா நீங்கள் எப்போல்லாம் அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க இல்லை கால் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் அவங்க சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னவாக இருக்குன்னா நான் பிஸியாக இருக்கேன் அப்புறம் கூப்பிட்றேன் ஆக்சுவலாக அவங்க பிஸியாகவே இருக்க மாட்டாங்க மொபைலில் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க நீங்கள் கால் பண்ணுற விஷயத்த கூட அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க சிம்பிளாக சொல்லுவாங்க நான் வந்து பிஸியாக இருக்கேன் நான் அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விஷயங்கள் கண்டினியூவாக நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் எதுவும் பிரச்சனை இருக்குது இல்லை அவங்க வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் உட்காந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இந்த இடத்துல சில பேர் வந்து சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் ஒரு டூ டைம் த்ரீ டைம் கால் பண்ணுங்கள் தப்பு கிடையாது நீங்கள் கண்டினியூவாக கால் பண்ணிங்க அப்படின்னா உண்மையாகவே அவங்க வந்து பிஸியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல கடுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வேலை தான் செய்யும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அதாவது டே பை டே இல்லை மந்த் மந்த்லி அதாவது நீங்கள் எப்பெல்லாம் கால் பண்ணீங்களோ இல்லைப்பா நான் பிஸியாக இருக்கேன் நான் அப்புறம் கூப்பிடுறாங்க அப்புறம் கூப்பிட்றோம்னாங்க நான் கூடவே மாட்டாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ பிரச்சனை இருக்குது நீங்கள் ரிவ்யூ பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அடுத்த விஷயம் என்னென்னா நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் சில சமயங்களில் நீங்களே எதிர்பார்ப்பீங்க இதுக்கெல்லாம் கொஸ்டின் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு ஆனால் அவங்க எந்த ஒரு கொஸ்டினுமே ரைஸ் பண்ணவே மாட்டாங்க நீங்கள் பேசும் பொழுதும் சரி இல்லை டெக்ஸ்ட் பண்ணும் பொழுது கூட சரி ஏன் இன்றைக்கி ஆச்சு ஏன் சாப்பிடல ஏன் ஃபீவர் வந்துச்சு அப்படின்னு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ரைஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் சண்டை அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும் அப்போ பாண்டி வந்து இன்னும் அதிகமாகும் அதாவது சண்டைன்னா பெரிய லெவலில் நடக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை சின்ன சின்ன சண்டைகள் இருக்கத்தான் செய்யணும் காரணம் அப்படி என்ன அப்படின்னா சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லதான் படும் அவங்க வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதை வந்து நீங்கள் கொஸ்டினை ரைஸ் பண்ணும்பொழுது திருத்திக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் இல்லை பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கலாம் ஆனால் கொஸ்டினே ரைஸ் பண்ணாமல் நம்ம சொல்கிறதுக்கெலாம் அவங்க ஓகே சொல்லுப்பா சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஏதோ கடனுக்காக அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஆயிரும் தயவுசெய்து திரும்ப திரும்ப இந்த விஷயங்கள் நடந்துச்சு அவங்க கொஸ்டினே எப்போயுமே ரைஸே பண்ணலன்னா கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணுங்கள் தப்பு கிடையாது அடுத்து என்ன நடக்கும்னா லேட்டாக ரிப்ளை வர ஆரம்பிக்கும் அதோட முக்கியம் என்னென்னா உங்களுடைய மெசேஜை அவங்க பார்ப்பாங்க ரிப்ளை பண்ண மாட்டாங்க நீங்கள் ஏன் ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரீசனை கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் வந்து பார்க்கும்பொழுது நீ அந்த டைமில் ஆன்லைனில் இல்லை அப்படிங்கிற ஒரு ரீசனை சொல்லுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்கவுங்க மேலே இன்ட்ரெஸ்டில் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் காரணம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் லேட் ரிப்ளை அவங்க ஆன்லைனில் தான் இருந்திருப்பாங்க உங்களுக்கு ரிப்ளை லேட்டாக வந்திருக்கும் காரணம் என்ன அப்படின்னா அவங்கள விட அங்கே பிரியாரிட்டியில் அதிகமாக இருக்கார் ஸோ அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே பச்சையாக தெரியும் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க அது வேறு விஷயம் ரெண்டாவது வந்துட்டு மெசேஜை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறது இந்த இடத்துல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீ ஆன்லைனில் இல்லை அதனால தான் அந்த டைமில் நான் ரிப்ளை பண்ணல அப்படின்னு இந்த இதெல்லாம் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக தலைவலி வரத்தான் செய்யும் காரணம் என்ன அப்படின்னா நம்ம அடுத்து எப்பயுமே ஆன்லைன் வரவே மாட்டோமா உண்மையே உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற ஒரு பொண்ணாக இருந்தாங்க இல்லை பையனாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க உங்களை திட்டியாவது ரிப்ளை பண்ணியிருப்பாங்க எப்போ தான் ஆன்லைன் வர்ற எப்போ தான் ஆன்லைன் ஆஃப்லைன் போகிற அப்படின்னு உங்களுக்கு திட்டியாவது ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தளவு ஒருத்தர் அடிக்கடி வந்து ரீசன் சொல்கிறாரு அப்படின்னா அவருடைய தப்பாக ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறாரு அப்படின்னு தான் மீனிங் ரீசன் என்ன அப்படின்னா தப்பு பண்ணுறது கியூமனோடய மென்டாலிட்டி இயல்பு அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஆனால் தப்பு அடிக்கடி நடக்குமானால் கண்டிப்பாக நடக்காது நம்ம வந்து ரீசனை வேண்டாம் அடிக்கடி சொல்லலாம் இதையெல்லாம் தாண்டி இன்னும் சில எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய்ட்டு மை லைஃப் மை ரூல் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க தயவுசெய்து இந்த மாதிரி மைண்ட் செட் இருந்தால் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயே வரவே வராதிங்க காரணம் ஏன் அப்படின்னா உங்களுடைய ரூலை இன்னொருத்தர் ஏன் ஃபாலோ பண்ணணும் ஏன் அவரை நீங்கள் ஒரு அடிமையாக தான் ஹையர் பண்ணுறீங்க அந்த இடத்துல தயவுசெய்து உங்களுடைய மைண்ட் செட்டை மாற்றுங்க ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கான ஒரு தான் இருக்க முடியுமே தவிர ஒருத்தர் டாமினேட் பண்ணுறது அப்படிங்கிறது அது ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பாகவே என்றைக்கும் முடியவும் முடியாது எடுத்துகிட்டு போக முடியாது என்னக்காவது ஒரு நாள் பிரேக்கப் அப்படிங்கிற விஷயத்தில் போய் நின்றுக்கிட்டு இருப்பீங்க அப்போது நீங்கள் அந்த லவ் பண்ண அந்த லவ் பீரியட் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஒருத்தரோட குரோத்தை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாதிச்சிருக்கும் இந்த வீடியோவில் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய லவ்வர்கிட்ட டைரெக்டாகவே கூப்பிட்டு பேசுங்க எந்த ஒரு தப்பும் கிடையாது உங்களுடைய டைம் பீரியடை வேஸ்ட் பண்ணுறதுக்கே பேசாமல் அவங்ககிட்ட அவங்களுடைய ஒப்பீனியனை கேட்டுட்டு ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வந்து உங்களுடைய குரோத்தை பார்க்குறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்துட்டு வீடியோ பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணுறீங்க தப்பே கிடையாது உங்களுடைய கமெண்டை மட்டும் ஃபீட்பேக்காக பதிவு பண்ணுங்கள் ஏன்னா நான் திருத்திக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தயவுசெய்து சேனல் க்ரோத் ஆகணுன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும் ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்